சூப்பராக நல்லா டேஸ்டியாக போட்டி மட்டன் போட்டி இருக்குது இல்லைங்களா, மட்டன் போட்டி கறி பண்ண போகிறோம். சும்மா சிம்பிளாக ஈஸி தான், ஜாஸ்தி இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லை, ஜாஸ்தி மசாலா எதுவுமே சேர்க்கறதில்ல, சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் மசாலாலே சேர்த்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி ஒன்று வந்து பாயில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம இது குக் பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள், தேவையான பொருள் என்னென்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டி காமிச்சிடுறேன். போட்டி இது பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பேக்கிங், நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இது பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக அவங்க வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் எல்லாமே கட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி வேணுமோ கட்டிங் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி அளவு பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன வேணும், இப்போ செப்பரேட் செப்பரேட் பார்ட்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டவல் மாதிரி வேணும்னாக்கா இந்த டவல் மாதிரி கொடுக்குறாங்க, பைப்பு வேணும்னா பைப்பு, தொறுப்பு வேணும்னா தொறுப்பு, எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றா வாங்கணும்னு இல்லை, இப்போ நம்ம கடைங்களை நார்மலாக வாங்கினோன்னாக்கா எப்படி இருக்கும், இப்போது ஃபுல்லாக நார்மலாக அவங்க எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஒருத்தருக்கு எதுவுமே இஷ்டம் இருக்காதுல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரியில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி சைஸில் கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துன்னு கூட க்ளீன் அது கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க க்ளீனாக வாஷ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க எல்லாமே. நம்ம வேறு சுடு தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி க்ளீனாக பாயில் பண்ணி மஞ்சாத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவு இருக்குது, 250 கிராம் அளவு நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன். இது வந்து லுல்லு மாலில் தான் நம்ம வாங்கிட்டு வந்துக்கிறோம். பாக்ஸ் பேக்கிங் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. நம்ம இது எதுவுமே பண்ணுறது இல்லை, க்ளீனாக பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த பேக்கிங்கில் பாருங்கள் ஒரு 400 கிராம்ஸ் கிட்ட, 450 இது ரேட்டு. நான் வந்து 280 கிராம் வாங்கியிருக்கிறேன், இந்த ரேட் வந்து 127 அவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாமே எல்லா ஐட்டமாக நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அவங்க க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு சிம்பிளான மசாலா தான் நான் காமிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இருக்கிறதுனால ஜாஸ்தி எதுவுமே நம்ம சேர்க்கல. பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 ஆனியன் இருக்குது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 கிரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவ்வளோதான். மசாலாவில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா பொடி, 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து டெர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர். இந்த அளவுக்கு தான் நம்ம சிம்பிளான ஈஸி மசாலா தான், கொஞ்சம் இருக்கிறதுனால ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணுறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் வந்து இப்போது இது எல்லாமே சேர்த்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஒரு 300 கிராம் அளவு இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு. கொஞ்சம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், சும்மா இது கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு அளவு தான், ஜாஸ்தி இல்லை. உப்பு பாதி உப்பு, இதுலேயே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம இது வேக வச்சு எடுக்க போகிறோம், கவுச்சி வாசனை எல்லாமே போக போகிறோம். ஒரு 2 விசில் விடலாம் போதும், 2 இல்லை 3 விசில். உங்களுக்கு எவ்வளோ விசிலில் குக்கரில் பார்க்கணும், இது ஏன்னா அவ்வளோ மோட்டாக கூட இல்லை, நல்லா எலசா ஆடுது தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இதில் மிச்சம் எதோ சேர்க்கறது வேணாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு சைடில் நம்ம கிரேவி வச்சிடலாம். பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டோம், நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு சைடு நம்ம குக்கரில் வச்சுக்கிறோம், அது 3 விசில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது கிரேவி ரெடி பண்ணிக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக இதில் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயே நம்ம கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேலே வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கிறது. பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற விஷயம் நல்லா. பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்ட்டு இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி சேர்த்துக்கலாம், பாருங்கள் நம்மளுக்கு அந்த சைடு குக்கரில் விசில் வந்துருக்குது போட்டிட்டு. தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம், அதுக்கு மேலே நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம தக்காளி சேர்த்து விட்டுட்டோம், இதுக்கு மேலே இருக்கிற பொடிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கம்மி அப்படியே மசாலா அரைச்சி எதுவுமே நம்ம சேர்க்கல, கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம
அரைக்கல ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா நம்ம நல்லா மசாலாலாம் வறுத்துட்டு எடுத்து அரைச்சிட்டு நம்ம தேங்காயெலாம் சேர்த்து கிரேவி பண்ணலாம். இது கம்மி இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் விட்டுட்டோம். கொஞ்சம் மேலே உப்பு சேர்த்துக்கலாம். பாதி உப்பு நம்ம அதில் சேர்த்துருக்கணும் வேக வைக்கும் போது. சரியில்லை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி ஆகட்டும், திக்கான கிரேவி. இந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும். இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போய் கொஞ்சம் திக்கு கிரேவி ஆகட்டும். பாருங்க மசாலா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் போதும். நம்ம இந்த போட்டி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி வேணும்னாக்கா சேர்த்துக்கலாம். போட்டி கூட நல்லா வெந்துடுச்சு நம்மளுக்கு. சூப்பர் ஆயிடுச்சு. ஸ்டெயின் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக, நம்ம சின்ன சின்ன சைஸ் தான் கட் பண்ணோம், அதனால் வெந்தன பாருங்க எவ்வளோ சூப்பராக பெருசாகிடுச்சு. பாருங்க எல்லாமே எப்படி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மேலே கீழே ஃபுல்லாக. பாருங்க சூப்பராக நம்மளது ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இந்த மசாலெல்லாம் இந்த கிரேவியெல்லாம் அதில் கொஞ்சம் நல்லா பிடிக்கிட்டோம். பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சிட்டோம். நல்லா இதில் பிடிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாக்கா ட்ரை வேணுனாக்கா நீங்கள் இதே வச்சுக்கலாம். ஒரு ஸ்டார்ட்டராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு ஒயிட் ரைஸ் கூட பெருட்டி கொஞ்சம் கிரேவி வேணுனாக்கூட நம்ம தண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இதில் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதில் வேக விடலாம். அதுக்குள்ளே இது கூட ட்ரை ஆகிடும். நல்லா தண்ணி கூட நல்லா சுண்டிடும். மூடி மெதுவாக நெல்லே வைக்கலாம். பாருங்கள் நல்லா விட்டுட்டோம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். 5-8 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டோம். இப்போது ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பரானது நம்மளது போட்டி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக இருக்கிறதால நம்ம இப்படி சேர்க்கலாம், இல்லை கட்டி வே வச்சு சேர்த்துக்கணும். நம்ம அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி மசாலாலாம் அரைச்சி குக்கரில் ஒரே வாட்டி வச்சுக்கிறோம் செஞ்சிடலாம். சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறோம், க்ரீன் சில்லியாக சேர்த்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரானது, நல்லா டேஸ்டான குயிக்கானது நம்மளது போட்டி கறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இந்த அளவுக்கு போட்டி கறி யார் விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட், இது ரொம்ப இஷ்டப்படி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஈஸி மசாலா தான். ஜாஸ்தி இன்கிரீடியன்ட் எதுவுமே இல்லை. சிம்பிளாகவே நம்ம மசாலா எதுவும் அரைச்சி சேர்க்கல. ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி இது போட்டி கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.